15 1 வேர்ட் பார்த்துருக்கு கொடுத்துருக்கு, அதை நீ நல்லா படிச்சுக்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். வாட் வாஸ் த இம்பேக்ட் ஆஃப் ட்ரெட்டி ஆஃப் வியன்னா 1815 ஆன் யூரோப்பியன் பீப்புள்? ரைட் எனி 3 பாயிண்ட்ஸ். வியன்னா ட்ரீட்டில் என்னெல்லாம் இது பண்ணாங்க அதை பற்றி ஒரு 3 பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து இன் 1815 த யூரோப்பியன் பவர் மீட் த வியன்னா அண்ட் ட்ரை டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆல் த சேஞ்சஸ் தட் கம் அபவுட் த யூரோப் டூரிங் நெப்போலியன்ஸ் ஏரா. த 4 மேஜர் பர்பஸஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் த வியன்னா காங்கிரஸ் வேர். 4 முக்கியமான ஒரு காரணங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இஸ் அ போர்பன் டைனஸ்டி விச் ஹேட் பீன் டிபாஸ்ட் டூரிங் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வாஸ் ரெக்ஸ்டர்ஸ் டு பவர் த ஃப்ரான்ஸ் லாஸ்ட் த டெரிட்டரிஸ் இஸ் ஹெட் அன்னாக்ஸ்டு. செகண்ட் பாயிண்ட், எ சீரியஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் வேர் செட் அப் ஆன் த பவுண்ட்ரி ஆஃப் ஃப்ரான்ஸ் டு ப்ரிவெண்ட் த ஃப்ரான்ஸ் எக்ஸ்பென்ஷன் இன் ஃபியூச்சர். தஸ் த கிங்டம் ஆஃப் த நெதர்லாண்ட் விச் இன்க்ளூடிங் பெல்ஜியம் வாஸ் செட் அப் இன் த நார்த் அண்ட் ஜெனிவா வாஸ் ஆடட் ஆஃப் த பிக்மெண்ட் இன் த சவுத். தேர்ட் ஒன் வந்து பிரசியா வாஸ் கிவன் இம்பார்ட்டன்ட் நியூ டெரிட்டரிஸ் ஆன் இட்ஸ் வெஸ்டர்ன் ஃப்ரான்டரிஸ் ஒயில் த ஆஸ்திரேலியா வாஸ் கிவன் கண்ட்ரோல் ஆஃப் நார்த்தன் இத்தாலி. அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் வந்து த ஜெர்மன் கான்ஃபிடென்ஸ் ஆஃப் 39 ஸ்டேட்ஸ் தட் ஹேட் பீன் செட் அப் பை த நெப்போலியன் வாஸ் லெஃப்ட் அன்டச்சு. இப்போ இந்த கொஷின் இருக்குது, இன்னும் இதுக்கப்புறம் இன்னும் 2 3 கொஷின்ஸ் ஒவ்வொரு வீடியோவாக அனுப்பிச்சி விடுவோம். நீ என்ன செய்கிற, ஒவ்வொரு 1 வேர்டு படித்து முடிச்சுடு, அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் ஒன்றுனா நீ படிச்சிக்கணும். சரியா டியர் ஸ்டூடெண்ட்ஸ், முதல்ல அதுக்கு முன்னாடி 1 வேர்ட்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம வியன்னாவோட ட்ராட்டி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்குறது வந்து செகண்ட் கொஸ்டின், 3 மார்க். இதெல்லாமே ஷார்ட் ஆன்சரில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாட் வேர் த வேரியஸ் இம்பேக்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்னால் நடந்தால் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய முக்கியமான விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் விச் டுக் பிளேஸ் இன் 1789 ஹேட் வேரியஸ் இம்பேக்ட் ஆஃப் ஆன் யூரோப். யூரோப்பில் நிறைய விளைவுகளை உருவாக்கியிருக்கு 1789க்கு அப்புறம். அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து த ரெவல்யூஷன் லெட் டு த செட்டிங் ஆஃப் த ஜாகபின் கிளப்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் ஆஃப் யூரோப் பை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் எஜுகேட்டட் மிடில் கிளாஸஸ் இ ஃபர்தர் பேவ்ட் த வே ஆஃப் ஆர் த ஃப்ரெஞ்ச் ஆர்மிஸ் டு மூவ் இன் டு ஹாலண்ட் பெல்ஜியம் சுவிட்சர்லாந்து அண்ட் சம் பார்ட் ஆஃப் இத்தாலி இன் த 1790ஸ் த ஐடியா ஆஃப் நேஷனலிசம் பிகைன் டு பி கேரிட் பை ஃப்ரெஞ்ச் ஆர்மிஸ் இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த ரெவல்யூஷன்னால என்ன ஆயிடுது, ஜாகபின் கிளப்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயம் தான் நம்ம ஏற்கனவே ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடத்துகிறப்பே உனக்கு நான் சொல்லியிருந்திருப்பேன். அப்போ அந்த ஜாகபின் கிளப்ஸ் என்ன செய்ய, இந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய எல்லா நிறைய கண்ட்ரீஸில் அது பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதோடு இல்லாமல் அதிகமாக இதில் யார் இருக்கிறாங்கன்னா, யூரோப்பை சேர்ந்தக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் அதில் மெம்பராக எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் படித்தவங்க வந்து இந்த குரூப்பில் சேர்ந்து ஹீரோ ஃபுல்லாகவே என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, அதோடய நேஷனலிசம் தான் அதிகமாக பரவ ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த ஃப்ரெஞ்சு ஆர்மிஸ் வந்து ஃப்ரெஞ்சில் மட்டும் இல்லாமல் ஹாலந்து பெல்ஜியம் சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி எல்லா சம் பார்ட் ஆஃப் இத்தாலி, இத்தாலியில் சில பகுதிகளையும் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிச்சு. பரவி என்ன செய்கிறாங்க, இந்த யூரோப் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு த ஐடியா ஆஃப் நேஷனலிசம் தேசிய இயக்கத்தை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து த அனதர் இம்பேக்ட் ஆஃப் த ரெவல்யூஷன் வாஸ் த ரைஸ் ஆஃப் நெப்போலியன். ஹீ டுக் செவரல் ஸ்டெப்ஸ் டு ரிஃபார்ம் த எக்கனாமி ஆஃப் யூரோப். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அமாங் தெம் வாஸ் த சிவில் கோட் ஆஃப் 1804 விச் ப்ராட் த கான்செப்ட் ஆஃப் ஈக்வாலிட்டி ஆஃப் லா அண்ட் யூனிஃபார்ம் லா. அடுத்து இன்னொரு இம்பேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி, முக்கியமான இம்பேக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதோட நெப்போலியனோட வளர்ச்சி. நெப்போலியன் வந்து எல்லா பக்கமும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, ஹீரோ ஃபுல்லாகவே அவர் ஒரு இதாக ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் ரிஃபார்ம் அது மூலமாக நிறைய பொருளாதார அளவில் இந்த நெப்போலியன் மூலம் நிறைய சேஞ்சஸ் வந்து ரிஃபார்ம் அதில் உருவாக ஆரம்பிச்சிச்சு. அது அதிகமாக அவர் என்ன செய்ய, சிவில் கோடு 1804 ஒரு சிவில் கோடு போட்டிருக்காங்க. அது மூலமாக என்ன செய்கிறாங்க, ஈக்குவலான லா. இதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸில் வந்து அப்படி கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி விதமான சட்டங்கள், தனி விதமான டாக்ஸேஷன் இது எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமேடு தான் என்ன செய்கிறாங்க, ஒரு யூனிஃபார்ம் லாஸ் எல்லாத்துக்கும் ஒன்று போல் சட்டங்கள் வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா, த மெயின் எய்ம் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரிஸ் வாஸ் டு லிபர்ட்டி த பீப்புள்ஸ் ஆஃப் யூரோப் ஃப்ரம் டெஸ்பாஷன்ஸ். தே வாண்ட் டு ஹெல்ப் அனதர் பீப்புள்
ஆஃப் யூரோப் டு பிகம் நேஷன்ஸ். இப்போ அதோட முக்கியமான எய்ம் என்னென்னு அவங்க தெரிஞ்சிட்டாங்க. சுதந்திரம் அப்படிங்கிறது தான் மக்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு வந்து இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனால் மற்ற எல்லா கண்ட்ரிலையும் யூரோப்பில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அதை தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சுதந்திரத்தை பற்றி முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் முக்கியமான இம்பேக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்ததுக்கப்புறம் நடைபெற்ற முக்கியமான விளைவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மூணு பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கொஸ்டின் வந்து தேர்ட் கொஸ்டின், ஹவு டிட் நேஷனலிசம் அண்ட் த ஐடியா ஆஃப் நேஷன் ஸ்டேட் எமர்ஜ்டு. நம்ம ஏற்கனவே நேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்துருக்கோம், எப்படி ஒரு இந்த நேஷனலிசம் வந்து தனிப்பட்ட நாடுகளை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். த நேஷனலிசம் அண்ட் த ஐடியா ஆஃப் த நேஷன் ஸ்டேட் எமர்ஜ்டு வித் இந்த கல்ச்சர்லி அண்ட் ரிலீஜியன்லி டைவர்ஸ்ட் குரூப் ஆஃப் யூரோப். டியூ டு industrializations and transformation of society, there emerged a middle class consist of businessmen, working professionally, industrialists, laborers and working class peoples. இப்போ இந்த நேஷனலிசம், அந்த நேஷனலிசத்தோட ஐடியா மூலமாக என்ன ஆச்சுன்னா, இந்திய நேஷனல் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒன்று உருவாக ஆரம்பிச்சிச்சு. அது வந்து அவங்களோட ஒரு கல்ச்சர் அவங்க கலாச்சாரத்தை பொறுத்தோ இல்லை ரிலீஜியனை பொறுத்தோ என்ன செய்யுது, பல குரூப்புக்களாக யூரோப்பில் பிரிஞ்சிருந்துருக்காங்க, பிரிஞ்சிருந்துருக்காங்க. அதே மாதிரி அதே நேரத்தில் இண்டஸ்ட்ரியலேஷன் தொழில் புரட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்க ஆரம்பித்த உடனே இந்த சொசைட்டி என்ன செய்ய ஆரம்பிச்சு, இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் த்ரீ கேட்டகரியாக தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் இருந்துருந்துருக்காங்க, அதுக்கப்புறமேட்டு தான் மாறியிருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியலேஷன் தொழிற்சாலை தொழில்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படிங்கிறவங்க ஒரு கேட்டகரி வந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே லெசனில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் என்ன செய்கிறாங்க இந்த மிடில் கிளாஸ், அந்த மிடில் கிளாஸில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பிஸ்னஸ் மேன், ஒர்க்கிங் ஒரு வேலை பார்க்குறவங்க, அதே மாதிரி இண்டஸ்ட்ரி தொழிற்சாலை வச்சுருக்கவங்க, லேபர்ஸு, ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், வேலை பார்க்குற எல்லாருமே இந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் அவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே இந்த நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான், இந்த அதோடய ஐடியாஸால் தான் இந்த எல்லா விஷயங்களுமே நடக்குது. அவுட் ஆஃப் திஸ் த எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் பீப்புள் த்ரோ த யூனிட்டி ஆஃப் கல்ச்சர்லி கம்பேர்டபிள் செக்ஷன் ஆஃப் த பீப்புள் இன் யூரோப் பை த அபாலிஷன் த ப்ரிவிலேஜ் என்ஜாய்ட் பை த ஆர்டரிஸ். திஸ் லெட் டு நேஷனலிசம் அண்ட் எமர்ஜென்ஸ் ஆஃப் ஐடியா ஆஃப் நேஷன் ஸ்டேட். இப்போ இந்த மாதிரி அவங்க ஒரு மிடில் கிளாஸ் உருவானோடனே அவங்க எல்லாமே என்னது ஒர்க்கிங் பீப்புளாக மாறிட்டாங்க. அப்போ அவங்க வந்து நிறைய ஒரு கல்ச்சரல் என்ன செய்கிறாங்க, ஒன்றுன்னா சேர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ளே ஒவ்வொரு மக்களுக்குள்ளே ஒரு மக்கள் வந்து தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் வந்து உருவாகுது. இதில் இந்த ஆஸ்திரடிங்கிறப்ப இந்த மூலமாக உயர்குடியினர்கள் அவங்க தான் பிரபுக்கள், அந்த மன்னர் பரம்பரை, அவங்க என்ன செய்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அழிவு அதில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மூலமாக இந்த நேஷனலிசம் மூலமாக தான் ஒரு நேஷன் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது.